சிம்பிள் மொபைல் போனா இல்ல லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போனா ஸ்டைலிஷ் ப்ளூடூத்தா ராக்கிங் ஹெட் போனா என்ன 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 வேணா வாங்கலாம். ஆனா எங்க 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 வாங்கணுங்கிறது முக்கியம். மொபைல்ஸ்ல எது 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 வேணாலும் சுப்ரீம் மொபைல்ஸ். இது இது இதுதான் பெஸ்ட். சுப்ரீம் மொபைல்ஸ்ல கிடைக்கும் எக்கச்சக்க பிராண்ட்ஸ், எல்லாரும் விட லோவஸ்ட் பிரைஸ், ஒவ்வொன்னும் மிகப்பெரிய ஷோரூம். சுப்ரீம் மொபைல்ஸ், திருப்பூர், கோவை, பல்லடம், சேலம் மற்றும் மதுரை. இது இது இதுதான் பெஸ்ட். மணி எப்படி ஆகுது? எழுப்ப வேண்டியது தானே என்ன? ஏண்டி தொண்டை தண்ணி வத்த வத்த காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கிற, கொஞ்சமாவது மதிக்கிறியா நீ? அப்படி என்னதான் தூக்கமோ, ஊர் உலகத்துல இல்லாத தூக்கம். மா, லஞ்ச் கட்டிட்டியா? அதெல்லாம் அப்பவே கட்டி வச்சாச்சு. ஆ, மா வரேம்மா. ஏய் ஏய், அதுக்குள்ள பைய எடுத்து கிளம்பிட்ட, சாப்பிட்டு போடி. டைம் ஆச்சுமா, மதியானம் கம்பெனில போய் சாப்பிட்டுக்கிறேன். ம், அப்பனுக்கு தப்பாம வந்து பிறந்திருக்குது. போயிருக்க சான்ஸ் இல்லையே. கண்டு ரெண்டு கண்ணு, கண்டு ரெண்டு கண்ணு, கதகின் மரவில் நின்னு கரிநில கண்ணுள்ள பெண்ணு, குறுநிற பரத்தன பெண்ணு. கண்டு ரெண்டு கண்ணு, கண்டு ரெண்டு கண்ணு, கண்டு ரெண்டு கண்ணு, கண்டு ரெண்டு கண்ணு, கதகின் மரவில் நின்னு கரிநில கண்ணுள்ள பெண்ணு, குறுநிற பரத்தன பெண்ணு. கண்டு ரெண்டு கண்ணு.
ஹலோ சொல்றா. டேய் இல்லை, அந்த பாஸ் ரோட்ல இருந்தா லெஃப்ட்ல விடு. நாளைக்கு தண்ணி பூ இப்படி பார்த்துட்டே இருக்க போற, பிடிச்சிருந்தா போய் சொல்ல வேண்டியதானே? பிடிச்சிருக்கு, ஆனா பயமா இருக்குடி. என்ன பயம்? இல்ல, அவ்வளவா இந்த ஆம்பளைங்க கிட்டயும் பேசுனது கூட கிடையாது. எப்படி பேசுறதுனே தெரியலடி. நான் ஒண்ணா போய் சொல்லட்டுமா? நீ லவ் பண்றேனே? வேணாண்டி, நானே சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, கண்டுக்க மாட்டாள. நந்தகுமாரோட ஹைட் அண்ட் வெயிட் என்னன்னு தெரியுமா? ஏய், கறி குழம்பு தாண்டி வச்சிருக்கிறேன், போய் போட்டு சாப்பிடு. என்ன கறி? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான். பூ மாதிரி வேக வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு பாரு, தெரியும். என்ன திடீர்னு அவர் ஞாபகம் வந்துடுச்சா? என்ன சி, அதெல்லாம் இல்லை. அதான் அவர் விட்டுட்டு போய் 15-16 வருஷமா பார்த்துட்டு இருக்கேனே, எனக்கு தெரியாதா? ஆமாம், அவர் கரீனா ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு தெரியாது. எங்க இருக்கான் கூட தெரியல. சித்திக்கு குழந்தைலாம் பிறந்திருக்குமாமா? இப்ப தேவையில்லாம அந்த மானக்கட்டவனை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? அடி வேணுமா? அவர் ஏமா உன விட்டு போனாரு? ஆம்பளைங்கிற திமுரு வீட்டுட்டு போயிட்டான். அதனால வாழாமையா போயிட்டோம், வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். Thank you.
சாமி, நான் என் மனசுக்குள்ள இருக்கிறத இன்னைக்கு எப்படியாவது அவர்கிட்ட சொல்லிடணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும். கூடவே இருங்க தாயே. இன்னைக்கு எப்படியாவது அவங்ககிட்ட பேசிடணும்டி. யாரு நீ பேச போற? பார்க்கலாம் பார்க்கலாம். பார்த்தி, ஒரு நிமிஷம். நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் இப்பெல்லாம் பேசணும்னு நினச்சது கிடையாது. தெரியல, உங்களை பார்த்ததுக்கப்புறம்தான் உங்க கூட பேசணும்னு தோணுச்சு, உங்க கூட பழகணும்னு தோணுச்சு, உங்களை தான் லவ் பண்ணணும்னு தோணுச்சு. ஏமா பூ வாங்கிக்கமா, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க, தலையில பூ இல்லாம இருக்க கூடாது, பூ வாங்கிக்கமா. எவ்வளோமா? 20 ரூபா போதும். இப்போ வரேண்ணா, வனிதா என்கிட்ட 20 ரூபா வாங்கிக்கோடி. ஆ சரிக்கா. ஏங்க, அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்போம். என்னம்மா? 20 ரூபா கொடுங்க. இந்த வாட்சல நம்ம போலாம். எனக்குள்ள இருக்கிற இந்த மாற்றத்தை எப்படி மத்தவங்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. பயம் மட்டும்தான் இருக்குள்ள முழுசாக்கு. பாவம் அந்த பொண்ணு, அவளுக்கே என் மேல காதல் வரணும். நானே ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என் ஞாபகம் அவளுக்கு வராம இருக்கணும்னா இனி அவ என்னை பார்க்கவே கூடாது. நான் கண் பார்வையில் மறைஞ்சு போயிடணும், மறைஞ்சு போயிடணும்.